வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன். கொட்டாக் இ இன்வெஸ்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுமா இல்லையா, நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சர் ஏற்படுத்தி கொடுக்க இது ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போது இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன, இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் என்ரோல்மெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீமியம்க்கு 100% அலோகேஷன் தராங்க, ப்ளஸ் 6 பாலிசி இயர்லேருந்து உங்கள் மெச்சூரிட்டி அண்ட் டெத்க்கு இயர்லி அடிஷன்ஸும் தராங்க. நீங்கள் எந்த பிளான் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் 25%லேருந்து 200% வரைக்கும் லைஃப் கவர் சார்ஜஸ் இவங்க டிடெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இது உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கு லேட்டரான அவங்க ஆடும் பண்ணுறாங்க. இது சப்போஸ் உங்கள் சுச்சுவேஷனுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தராங்க, இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியும் தராங்க. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் ரைடர்ஸ் இருக்கிற மாதிரி ஆப்ஷனும் தராங்க. ஸோ உங்களோட பாலிசியில் இன்னும் அடிஷனல் ப்ரொடெக்ஷன் வேணும், நீங்கள் ஆப்ஷனல் ரைடர்ஸையும் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 3 பிளான் ஆப்ஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது, ஒன்று மேக்ஸிமைசர், இன்னொன்று ரைசிங் ஸ்டார், இன்னொன்று ரிட்டையர் ரிச். ஸோ கொட்டாக் இ இன்வெஸ்ட் பிளானுக்கு கீழே இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் ஃபஸ்ட் நம்ம டெத் பெனிஃபிட் பார்ப்போம். இந்த டெத் பெனிஃபிட்டில் மேக்ஸிமைசர் ரிட்டையர்ச்சுக்கு டிஃப்ரெண்ட் டெத் பெனிஃபிட்டும் ரைசிங் ஸ்டாருக்கு டிஃப்ரெண்ட் டெத் பெனிஃபிட்டும் இருக்குது. நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் ரைசிங் ஸ்டாருக்கு கீழேயும் மேக்ஸிமைசர் ரிட்டையர்ச்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி டெத் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடிகிறதுக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க நாமினிக்கு போகிறது தான் டெத் பெனிஃபிட். ஸோ இப்போ மேக்ஸிமைசர் ரிட்டையர்ச்சுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வந்து அவங்க பாலிசி ஹோல்டரோட டேட் ஆஃப் டெத் அப்போது ஹையஸ்ட்டாக இருக்கோ அது வந்துட்டு அவங்களுக்கு டெத் பெனிஃபிட்டாக போகும். இதே ரைசிங் ஸ்டாரில் வந்து இதில் எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அது வந்து அவங்களோட நாமினிக்கு போகும். ஸோ எந்த வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கோ அது அவங்களுக்கு தருவாங்க. இப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட்டில் இதே மாதிரி தான் மேக்ஸிமைசர் ரிட்டையர் ரிச் பாலிசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட் வேல்யூ டே உங்கள் பாலிசி மெச்சூர் ஆகும்போது உங்கள் ஃபண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த டேட் அன்றைக்கி அதை மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக உங்கள் பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கும். இதே ரிட்டையர் ரிச் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட்டாக தான் கிடைக்கும், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வகையில் வாங்கிக்க முடியாது. இன்னொன்று ரைசிங் ஸ்டார்லேயும் அதே தான், ஃபண்ட் வேல்யூ வந்து என்ன அந்த டேட்டில் இருக்குமோ அது வந்து அவங்களுக்கு தருவாங்க. இது வந்து லைஃப் இன்சூர் வந்து சர்வைவல் ஆனாங்களா இல்லையான்றது பொறுத்து கிடையாது. அவங்க டேட் ஆஃப் டெத் டைமில் எவ்வளோ அவங்க ஃபுல்லாக ப்ரீமியம்ஸ் இது வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க டேட் ஆஃப் டெத் வரைக்கும் அப்படின்னா அவங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று ஹியர்லி அடிஷன், இது வந்து 6th பாலிசி இயர்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. இது உங்களோட ஆனுவல் ப்ரீமியமோட 3% உங்கள் ஃபண்ட் வேல்யூவோட இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க, ஆட் பண்ணி தருவாங்க. இன்னொன்று ரிட்டர்ன் ஆஃப் மொர்டாலிட்டி சார்ஜஸ், இதுவும் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லைஃப் கவர் வந்து உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கே ஆட் பண்ணி அப்புறமா தருவாங்க. ஸோ இதுவும் ஒரு வேல்யூ ஆடட் பெனிஃபிட்ஸ் தான். இது என்னன்னு உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்குமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒன்று செல்ஃப் மேனேஜ் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று ஏஜ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த செல்ஃப் மேனேஜ் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி டெப்ட் மணி மார்க்கெட்டுன்னு நிறைய விஷயத்தில் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது ரிஸ்க் ப்ரொஃபைலும் அக்ரஸிவ் மாட்ரேட் கன்சர்வேட்டிவ் நிறையா செக்யூர் அப்படின்ட்டு ரேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு எந்த ஃபண்ட் ஆப்ஷன் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு செட் ஆகுமோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று ஏஜ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஏஜ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரஸிவ் மாட்ரேட் கன்சர்வேட்டிவ்னு பேஸ் பண்ணி அந்த கஸ்டமரோட ரிஸ்க் அப்டேட் பொறுத்து அவங்க கிளாசிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் டைனாமிக் ஃபண்ட் அப்படின்ட்டு ஃபண்ட்ஸில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்கள் ஏஜ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து பண்ணதுனால மந்த்லி அவங்க பாலிசி ஆனிவர்சரி டைமில் இந்த ஃபண்ட் வேல்யூவில் இருக்கிற ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு அந்த டிசைர்டு ப்ரொப்போர்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகுமோ நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று சார்ஜஸ், இப்போ வந்து ஒரு யூலிப் பிளானில் ஜென்ரலாகவே சார்ஜஸ் இருக்கும். இந்த கொட்டாக் இ இன்வெஸ்ட் பிளானில் என்ன மாதிரி சார்ஜஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் இருக்கிறது ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ்னு ஒன்று கிடையாது, அது ஜென்ரலாக ஒரு பாலிசியில் என்டர் ஆகும்போது சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த சார்ஜ் இதில் கிடையாது. இதில் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு, அந்த சார்ஜ் வந்து நீங்கள் அந்த பாலிசியில் இன்வெஸ்டடாக இருக்கிறதுக்காக அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா இப்போது சப்போஸ் உங்களுக்கு மந்த்லி கேன்சலேஷன் ஏதாவது யூனிட்ஸ் கேன்சல் ஆகுது அப்படின்னா அதை ரிகவர் பண்ணுறதுக்காக அந்த லாஸை ரிகவர் பண்ணுறதுக்காக 400 rupees பர் ஆனம் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சார்ஜ் இந்த பாலிசி முடிகிற வரைக்கும் இந்த பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் உங்களை சார்ஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொன்று ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், இது 0.5%லேருந்து 1.35% வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது. இந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று ஸ்விட்சிங் சார்ஜ்,
உங்களை இந்த ஒரு பாலிசியில் 12 times ஃப்ரீயாக நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுற ஒவ்வொன்றத்துக்குமே 250 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்ஷியல் விட்ராவல் சார்ஜ். இந்த பிளானில் மொத்தமாக 4 பார்ஷியல் விட்ராவல் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லா பார்ஷியல் விட்ராவலுக்குமே 250 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொன்று டிஸ்கண்டினியூ சார்ஜ். இந்த பாலிசியை டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அண்ட் ப்ளஸ் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவங்க டிஸ்கண்டினியூ சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொன்று மோட்டாலிட்டி சார்ஜ். இது உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுற ஒரு சார்ஜ். ப்ளஸ் மிஸ்ஸனஸ் சார்ஜ். மிஸ்ஸனஸ் சார்ஜ்ன்றது இப்போ உங்களோட பாலிசி டாக்குமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை செக் டிஸ்ஹானர் ஆகிடுச்சுன்னா அதுக்காக ஒரு 250 rupees பர் ரெக்வஸ்ட்டுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்கள் ப்ரீமியமாக வேறதுக்காக ரீடைரக்ட் பண்ணணுமா கூட 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸலனஸ் சார்ஜஸ் இருக்குது. இந்த மாதிரி சார்ஜஸ் ஒரு யூலிப் பிளானில் இருக்கிறது தான் அப்படின்னாலுமே இந்த சார்ஜஸ் ஒரு இன்வெஸ்டருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா லாங் ரனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டர்னில் இது வந்து பாதிக்கும். ஏன்னா இவங்க வந்து நம்ம சார்ஜஸை வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம ப்ரீமியமில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்லேருந்து அவங்க டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம கொடுக்குற ப்ரீமியம்லேருந்து டிடெக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட்டே பண்ணுவாங்க. ஸோ நம்ம ப்ரின்ஸிபல் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி கம்மியாகிடுது. ஸோ அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸும் ஓவராலாக பாதிக்கும். ஸோ இந்த சார்ஜஸ் வந்து ஒரு யூலிப் பிளானில் இருக்கிறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா, இந்த ஃபேக்டர்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த பாலிசியில் பார்க்க போகிறது இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்து தான் இதில் இருக்கிற என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கெயின் பண்ணலாம் ப்ளஸ் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குன்றதும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் மேக்சிமைசர் இல்லைன்னா ரைசிங் ஸ்டார் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வர செட்டில்மெண்ட் ஆப்ஷன்லேருந்து பாலிசி ஹோல்டராக உங்களோட மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸை நீங்கள் லம்சமாகவும் வாங்கிக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு பீரியாடிக் இன்ஸ்டால்மெண்ட்லையும் வாங்கிக்கலாம். இன்னொன்று உங்கள் ரிட்டையர்மெண்ட் இன்கம்காக இன்கம் பூஸ்டர் அட்டம்ஸும் அவங்க வந்து தராங்க. ரைசிங் ஸ்டார் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட் கிடைக்கும் உங்கள் பேரண்ட்டோட டெத் அப்போ. சப்போஸ் உங்கள் பேரண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ் ஆகிட்டாங்கன்னா ஜென்ரலி இப்போ நம்ம ரைசிங் ஸ்டார் ஆப்ஷனே வந்து குழந்தைங்களுக்காக தான் வந்து ஒரு எய்மில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் ஒரு பேரண்ட் டெத் ஆகிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா அந்த குழந்தைக்கு ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட் கிடைக்குது. ஒன்று லம்சம் பேமெண்ட், இன்னொன்று மந்த்லி இன்கம், இன்னொன்று பாலிசி கண்டினியூஷன் டில் மெச்சூரிட்டி. ப்ளஸ் ரிட்டையர் ரிச் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லைஃப் கவருன்றது 99 years வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். இதே டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான லோனும் இந்த பாலிசி கீழே நீங்கள் எடுக்க முடியாது. இன்னொன்று ஃபஸ்ட்டு 5 years எந்த விதமான லிக்விடிட்டியும் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ பார்ஷியல் விட்ராவல் ஃபஸ்ட் 5 years அப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் இதில் கிடைக்கிற சம் அஷூர்ன்றது ரொம்ப லோ. உங்களோட ஃபேமிலியோட பேசிக் நீட்ஸ் கவர் பண்ணுறதே இதில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சர் இதை க்ரியேட் பண்ண முடியுமா இந்த மாதிரி ஒரு சம் அஷூர் வச்சுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இப்போது நம்ம IRR அனலைசிஸ் பண்ண போகிறோம். நம்ம என்னதான் பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தாலுமே கடைசியில் நம்ம கைக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இதில் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு ஒரு 35-year-old மேல் வந்து இந்த பாலிசியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். சம் அஷூர் 15 lakhs அண்ட் அவங்க ப்ரீமியம் பே பண்ண போகிற டேர்ம் வந்து 15 years, பாலிசி டேர்ம் வந்து 15 years. ஸோ ஆனுவலாக 15 years அவங்க பே பண்ண போகிற ப்ரீமியம் வந்து 1,50,000. ஸோ இதை வந்து நம்ம வந்து மேக்ஸிமைசர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா அதில் தான் வெல்த் கிரியேஷன் வேரியன்ட் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா கொட்டாக் வெப்சைட்டில் கொடுத்துருக்க கால்குலேட்டரும் இந்த பாலிசியில் கொடுத்துருக்க பாலிசி ப்ராஷரில் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபிகர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்னால 4%, 8% நம்ம பிரிச்சிருக்கோம். 4% வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இது வந்து ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் 8%ல் பர்ஃபார்ம் பண்ணுது, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் 4%ல் பர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மாதிரி நம்ம பிரித்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம பிரித்து கால்குலேட் பண்ணும்போது 4%ல் நம்மளுக்கு 27 lakhs கொடுக்குது. IRR பார்த்திங்கன்னா 2.67%. இந்த 2.67%ன்றது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப சிமிலரான ரிட்டர்ன். நீங்கள் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே இதை வச்சிருந்தா கூட உங்களுக்கு இதே அளவு ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ டைம் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் தான் இது கொடுக்குது அப்படின்னா இது ஜஸ்டிஃபையபிள் கிடையாது. ப்ளஸ் அதுலேயாவது உங்களுக்கு கேரண்டீடாக இந்த அளவு கிடைக்கும்னு சொல்ல முடியும். பட் 2.67% ரிட்டர்ன் இதில் இந்த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் காட்டுறதுமே நம்ம கேரண்டீடுன்னு சொல்ல முடியாது. இதை விட கம்மியாக கூட போக சான்சஸ் இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 38 lakhs கிடைக்குது, 6.54% கிடைக்குது. 6.54%ன்றது ஒரு கொஞ்சம் டீசெண்டான ரிட்டர்னு சொன்னாலுமே இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லெவல் ஆஃப் சிமிலர் ரிட்டர்ன்ஸ் தான். நீங்கள் ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு எஃப்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இது கொடுக்கும்போது இது நம்ம எதுக்கு ரிஸ்க்கான ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம பண்ணணும். ஏன்னா எஃப்டியிலையாவது உங்களுக்கு கேரண்டி ரிட்டர்ன் கிடைக்கும். பட் இதில் உங்களுக்கு அந்த மாதிரி கேரண்டி ரிட்டர்ன் கிடையாது இல்லையா. நம்ம ரிஸ்க் எடுக்கிறதே வந்துட்டு லாங் டேர்மில் நம்ம ரிட்டர்ன்ஸ் நிறைய பொட்டன்ஷியலி மேக்ஸிமைஸ் பண்ணலான்றது தான்.
ஸோ அந்த மாதிரி ஒரு டெப்ட் ரிட்டர்ன் தான் வந்து இது ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோல இது கொடுக்க முடியும், அதுவும் கேரண்டீடாக கிடையாதுன்றப்போ இதில் கிடைக்கிற ரெண்டு ஐஆர்ஆர் ரிட்டர்ன்ஸுமே நம்மளுக்கு வந்து ஜஸ்டிஃபைபிள் கிடையாது, ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடையாது, இம்பார்ட்டன்ட்லி இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற ஒரு ரிட்டர்ன் கிடையவே கிடையாது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இப்போ நம்மளுக்கு ஒரு வெல்த் கிரியேஷன் பர்சனல் ஹெல்ப் பண்ணுமான்றது ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் கொட்டாக் ஏ இன்வெஸ்ட் பிளானை வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதே அளவுக்கு ரிஸ்க் அண்ட் ஒரு மணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா, டைம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல நம்மளால் இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா, ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் இல்லைனா ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி ப்ளஸ் பிபிஎஃப்ன்ற காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லையா, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி லைஃப் கவரையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பிரிச்சிடுறோம். ஸோ அப்படி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளால் பொட்டென்ஷியலி இன்னும் நம்மளோட வெல்த் கிரியேஷன் ப்ராசஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் கொட்டாக் இன்வெஸ்ட்டில் கிடைக்கிற அதே 15 lakh சம் அஷூர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இதில் கட்ட போகிற ஆனுவல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 7100 rupees தான். ஸோ மீதி இருக்கிற 1.42 lakhs தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஆனுவலி. ஸோ பிபிஎஃப்ன்றது ஒரு ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட், இது ஒரு கவர்மெண்ட் பேக் ப்ராடக்ட், இதில் வந்து அவங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் செக்ஷன் 80C மூலமாக இதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. இதே இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து ரிஸ்க் இருக்குது, ஆனால் இந்த ரிஸ்க் வந்து இவங்ககிட்ட ஒரு இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வர்றது 7 to 10 years மேலே இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப் டு 12% வரைக்குமே இதால் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுன்ற ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இப்படி இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த ரெண்டு காம்பினேஷன்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி கிடைக்குதுன்னா 38 lakh 6.54% ஐஆர்ஆர் கிடைக்குது. இது சேம் வந்து கொட்டாக் இ இன்வெஸ்ட் பிளானோட பெஸ்ட் கேஸ் சினாரியோ ரிசல்ட்டோட மேட்ச் பண்ணாலுமே நம்ம இங்கே நம்மளுக்கு கிடைக்கிறது கேரண்டீட் ரிட்டர்ன், அங்கே நம்மளுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. ஸோ 6.54%ன்றது ஒரு டீசென்ட் ரிட்டர்ன், அதுவும் நம்ம இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேரண்டீடாக கிடைக்கிறது ஒரு ஜஸ்டிஃபயபிள்னு சொல்லலாம். இதே இஎல்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு 55 lakhs கிடைக்குது. இது ஆக்சுவலி போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ, உங்களுக்கு ப்ரீ டாக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 59 lakhs, ஆனால் டாக்ஸ் கட்டினக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ தான் 55 lakhs. அப்போ கூட இது ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது கொட்டாக் இ இன்வெஸ்ட் பிளானோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இதில் கிடைக்கிற ஐஆர்ஆர் 10.73%. ஒரு 10.73% கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது ஒரு ஜஸ்டிஃபயபிளான ரிட்டர்ன் சொல்லலாம். ஸோ லாங் டேர்மில் இதை வச்சு தான் நம்மளால் வந்து வெல்த் கிரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, கொட்டாக் ஏ இன்வெஸ்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வர்த்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா லாங் டேர்மில் இது நம்மளுக்கு கொடுக்குற ரிட்டர்ன் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரொம்ப கீழே தான் இருக்குது. இதை வச்சு நம்மளால் வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. அண்ட் இதில் இருக்கிற சார்ஜஸ் ஹை ஏஜென்ட் கமிஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஓவரால் ரிட்டர்னை பாதிக்குது. ஸோ இந்த ஐஆர்ஆர் அனலைசிஸ்லேருந்து நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இதில் கிடைக்கிற ஐஆர்ஆர் நம்மளுக்கு ஒரு லாங் ரனுக்கு ஜஸ்டிஃபைபிளான ரிட்டர்ன் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து லைஃப் கவர் வேணும்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரீமியம் இருக்கிற ஒரு ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸில் ஹை கவரேஜில் கூட நம்ம வந்து இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணணும், வேரியஸ் ஆசட் கிளாஸஸ் வச்சு நம்ம டைவர்சிஃபை பண்ணி இந்த மாதிரி பிபிஎஃப் இஎல்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி கூட நம்ம இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் தேடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் அப்படி டைம் இல்லை நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு, இல்லை அந்தளவுக்கு நாலேஜும் இல்லை, ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தால் நல்லாயிருக்கும்னா கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கூட நீங்கள் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணலாம். ஏன்னா அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, அந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் ரிட்டர்ன்ஸ் இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணலாம், நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் அவங்க உங்களுக்காக ஒரு ஃபினான்ஷியல் பிளான் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் இந்த ஜேர்னியில் இன்வால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது ஒரு வைஸ் மூவும் கூட. ஸோ நீங்கள் கொட்டாக் ஏ இன்வெஸ்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்து இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம், அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டைரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.